அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில செஃப் பெசோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். செஃப் பெசோஸ் அப்படின்ற பேரை கேட்டோன்னே யார் இந்த செஃப் பெசோஸ் அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே தோணிருக்கும். உலக புகழ்பெற்ற அமேசான் நிறுவனத்தோட நிறுவனர், தலைவர், அது மட்டும் இல்லாம தலைமை நிர்வாக அதிகாரியா உள்ளவர் தான் இந்த செஃப் பெசோஸ். இணைய வழி பொருட்களை விற்கிற இ காமர்ஸ் சந்தையில இவர் முக்கியமான ஆன்லைன் வணிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2016 ஆகஸ்டில் எடுத்த கணக்கீட்டின்படி பார்த்தா அவருடைய சொத்தோட நிகர மதிப்பு சுமார் 66.7 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. பெசோஸோட வழிகாட்டுதலின் கீழ் அமேசான் இருக்கு. அதோட சந்தை மதிப்பு 292.6 பில்லியன் டாலரா உயர்ந்திருக்கு. மேலும் இந்த நிறுவனம் சில்லறை வியாபாரிகள் இணையத்துல தங்களுடைய பொருட்களை விற்பதற்காக ஒரு வழியையும் உருவாக்கி இருக்காங்க. பெசோஸ் அமேசானை தவிர வேறு இன்னொன்னுலயும் முதலீடு செஞ்சிருக்காரு. அதுதான் ஃப்ளூ ஆர்ஜின். ஃப்ளூ ஆர்ஜின் அப்படின்ற விண்வெளி குறித்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட உரிமையாளராக இவர் இருக்காரு. மேலும் தி வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற செய்தித்தாள் நிறுவனத்தையும் இவர் வாங்கி வச்சிருக்காரு. மனிதனின் விண்வெளி பயணம் தொடர்பா 2000 நிறுவப்பட்ட நிறுவனம் தான் ப்ளூ ஆர்ஜின். செஃப் பெசோஸ் விண்வெளி பயணம் மீது கொண்டிருந்த ஈர்ப்பு காரணமாகத்தான் இந்த நிறுவனத்தை அவர் துவங்கினாரு. இந்த நிறுவனம் சில ஆண்டுகள் யாருக்குமே தெரியாம மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. 2006 ஏவுகணை சோதனைக்காக டெக்சாஸ்ல ஒரு பெரிய நிலத்தை வாங்கிய போதுதான் இந்த நிறுவனம் குறித்த செய்தி வெளி உலகுக்கு வந்துச்சு. 1999 டைம்ஸ் பத்திரிகையானது ஆண்டின் சிறந்த நபராக இவரை தேர்ந்தெடுத்துச்சு. US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் என்னும் தளம் 2008 அமெரிக்காவோட சிறந்த தலைவர்களில் ஒருவரா இவரை தேர்ந்தெடுத்துச்சு. ஃபார்ச்சூன் அப்படின்ற நிறுவனம் 2012 சிறந்த வணிகர் அப்படின்னு இவங்கள சொன்னுச்சு. விண்வெளி முன்னேற்றத்திற்கான ஹெயின்லைன் என்னும் பரிசு 2016 இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. மாணவர்களோட விண்வெளி ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்காக 250,000 செஃப் பெசோஸ் வழங்கியிருக்காரு. செஃப் பெசோஸோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அதிக தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் ரகசியமாகத்தான் இருந்திருக்கு. செஃப் பெசோஸ் ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் உரிமையாளர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே பல விஷயங்களை தோண்ட வேண்டி இருந்துச்சான். அவர் மெக்கன்சி அப்படின்ற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவருக்கு 4 இருக்கா. செஃப் பெசோஸ் ஜாக்லின் மற்றும் டெத் ஜோர்கன்ஸ் அப்படின்ற தம்பதியினருக்கு குழந்தையா பிறந்தவர். அவர்கள் இருவருமே 1 மேல ஒன்னா இருந்தாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 1968 செஃப் பெசோஸோட அம்மா மிகுவல் பெசோஸ் அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். மேரேஜுக்கு அப்புறம் இவங்களுடைய குடும்பம் டெக்ஸ்லாவிற்கு குடி போறாங்க. வளர்ப்பு தந்தையான மிகுவல் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பொறியாளரா அங்க வேலை பாக்குறாங்க. செஃப் பெசோஸ் தனது ஆரம்ப கல்வியை ஹூஸ்டன்ல உள்ள ரிவர் ஓக்ஸ் தொடக்க பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை மியாமி பால்மெட்டோ பள்ளியிலும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு பிரின்ஸ் பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் மற்றும் கணினி அறிவியல்ல 2 வாங்குறாரு. 1986 தனது பட்டப்படிப்பை முடிக்கிறாரு செஃப் பெசோஸ். அவருக்கு இன்டெல் மற்றும் ஃபெல் லேப்ஸ்ல இருந்து வேலை கிடைக்குது. ஆனா அவரு அந்த வேலை எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டி ஈஷா அன்கோ நிறுவனத்துல அவர் வேலை செய்யறாரு. 1994 அந்த நிறுவனத்தோட துணைத் தலைவரா செஃப் பெசோஸ் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு 30. அப்போதே அவர் 6 சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாராம். இணையத்துல விற்பனை துவங்கும் தனது முயற்சிக்காக அவர் அதிக சம்பளம் பெறும் தன்னுடைய வேலையை விட்டுறதுக்கு முடிவு செய்யறாராம். செஃப் பெசோஸ் 1994 amazon.com அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாரு. அமேசானை துவங்கறதுக்கு முன்னாடியே டிஇஷா அன்கோ நிறுவனத்துல முதலீடு செய்யறதுக்காக அவர் இணையத்துல உலாவிட்டு இருந்தாராம். அப்போதான் அவருக்கு உலகத்துல இணையத்தோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே வரதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் இணையம் மூலம் இருக்க சாத்தியமான 20 தேர்வு செஞ்சாராம். அதுல புத்தகங்களை விற்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோளா இருந்துச்சு. பெரிய பெரிய கடைகள் கூட சிறிதளவு புத்தகங்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்றத செஃப் பெசோஸ் கவனிச்சாரு. இதனால அதிகப்படியான தலைப்புகள்ல புத்தகங்களை விற்கிறதுக்கு அவர் முடிவு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியையும் அவங்களுடைய நாய்க்குட்டியையும் கூட்டிக்கிட்டு நியூயார்க்ல இருக்கிற சியாட்டலுக்கு போயிட்டாரு. அவர்கள் ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்த பிறகு தங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள்ட்ட இருந்து பெற்ற $1 கொண்டு தன்னுடைய நிறுவனத்தை துவங்குறாரு. சியாட்டல் உயர் தொழில்நுட்ப திறமை வாய்ந்த நகரமாக இருந்ததால அவர் சியாட்டலை தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்த 1 செஃப் தனது ஊழியர்களோட சேர்ந்து புத்தகங்களை எவ்வாறு வாங்குறது அப்படின்றத கத்துக்கிறதுலயும், அமேசான் காமின் கணினி அமைப்பை மாற்றி அமைப்பதிலுமே பணியாற்றிட்டு இருந்தாரா. இறுதியா July 1, 1995 அன்னைக்குதான் 1 அதிகமான தலைப்புகளோட amazon.com தன்னுடைய மிகப்பெரிய ஆன்லைன் புத்தக கடையை திறந்துச்சான். அதிகமான ஆர்டர்களும் வர துவங்கினுச்சான். 100 ஊழியர்களை கொண்ட amazon.com 15.7 மில்லியன் அதிகமான விற்பனையை செஞ்சிட்டு இருந்ததுதான். அடுத்த 3 3000 அதிகமான ஊழியர்களை கொண்ட ஒரு நிறுவனமா அமேசான் மாறிடுச்சான். 610 மில்லியன் அதிகமான விற்பனையை அப்போ செஞ்சிட்டு இருந்துச்சான்.
1997 சுமார் 30 மில்லியன் டாலர்கள் இழப்பையும் பாதிச்சான். அதுக்கப்புறம் 1998 1.25 மில்லியன் டாலர்களையும் இழந்துச்சான். ஆனா செஃப் பெசோஸ் மாறுபட்ட மனநிலையை கொண்டவரா. இந்த விஷயங்கள் எதுவுமே அவரை பெருசா பாதிக்கவே இல்லையா. அமேசானை உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள்ட்ட கொண்டு செல்றதுக்கு அவர் திட்டம் போட்டுட்டே தான் இருந்தாரா. இதனால லாபம் மீது அவர் கவனம் செலுத்தவே இல்லையா. அவரு அப்பைக்கு விற்பனையை மட்டும்தான் பாத்துட்டு இருந்திருக்காரு. 2001 நாலாவது காலாண்டுல 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான வருவாயை இந்த தளம் ஈட்டியிருக்கு. அதன் பிறகு அமேசான் தனது வளர்ச்சியை நோக்கி நகர துவங்கிடுச்சான். அமேசான் சொந்த புத்தகங்களோட வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திய புத்தகங்களையும் விற்க அனுமதி அளிச்சிடுச்சான். 2004 அமேசான் இணைய விற்பனை தளத்துல முதல் தர தளமாக இருந்துச்சான். புத்தகங்கள், சிடிகள் முதல் ஆடை, மின்பொருட்கள் என கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்குமே அமெரிக்கர்கள் அதிகபட்சமாக பொருட்கள் வாங்கும் தளமாக அமேசான் மாறிடுச்சான். 2004 6.9 பில்லியன் டாலர்கள் சம்பாதித்த அமேசான் அடுத்த ஆண்டே 8.5 மில்லியன் டாலர்கள் வருவாய்க்கு உயர்ந்துச்சான். அமேசான் துவங்கிய காலகட்டத்தில் 20 மில்லியன் மக்கள் மட்டுமே இணையம் பயன்படுத்தும் நிலையில் இருந்தாங்களா. ஆனா ஆன்லைன் வணிகம் அப்படின்றது எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படிங்கறதுல நியூயார்க் டைம்ஸ் ஐயமா இருந்துச்சான். ஆனா அமேசான் நல்ல வளர்ச்சியை பெற்றுச்சான். அதன் பிறகு அமேசான் தனது புதிய திட்டமான அமேசான் பிரைம் திட்டத்தை அறிமுகப்படுத்திடுச்சான். $79 வருடாந்திர கட்டணமா இதற்காக வசூலிச்சுச்சான். அதைத் தொடர்ந்து 2007 மின் புத்தகங்களை படிப்பதற்கு எளிதான சாதனமான அமேசான் கிண்டலை அறிமுகப்படுத்திடுச்சான். அமெரிக்காவிலையும் வெளிநாடுகளிலுமே மின் புத்தக சந்தை உருவாக இந்த சாதனம் முக்கிய காரணமா அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். 2020 ஜனவரி மாதத்துல 115 பில்லியன் டாலருக்கு சொந்தக்காரராக உலகின் முதல் பணக்காரராக இருந்த செஃப் பெசோஸ் கொரோனா அச்சுறுத்தல் காரணமா விளங்கியதுனால 2020 ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்கள்ல மட்டும் தனது சொத்து மதிப்பை 2x அதிகரிக்க செஞ்சிருக்காரு. 200 பில்லியன் டாலர் சொத்தை சேர்த்த உலகின் முதல் நபர் என்ற சாதனையை படைத்துள்ளார் செஃப் பெசோஸ். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே செஃப் பெசோஸ்னா யாரு, அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, அவர் எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படின்றது. சாதாரணமா தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கினாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அவர் வெற்றி பெறதுக்கு முதல் முக்கிய காரணம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சின்னு தான் சொல்லணும். சோ செஃப் பெசோஸ்னா யாரு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.